இலங்கையின் அதிபர்களை இந்தியா அழைக்கிற போது அதிலே என்ன சூட்சுமம் இருக்கும் என்பது ஒரு புறம். ஆனால் இந்திய வெளியுறவு அமைச்சர் இங்கு வந்தபோது இலங்கை அதிபர் இந்தியா போனதும் ஒரு கூட்டறிக்கை வெளியிடுவார்கள், அந்த கூட்டறிக்கையின் உள்ளடக்கம் எப்படி அமைய வேண்டும் என்று ஏற்கனவே முன்னேற்பாடுகள் நடக்கும். அந்த முன்னேற்பாடுகளில் ஒன்றாக 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது என்பது சம்பந்தமாகவும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவின் விருப்பமாக இருக்கும், இருந்தது, இனியும் இருக்கலாம் என்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த விவகாரம். எனவே அதிலே அதை எப்படி போடுவது என்பதிலே இலங்கை அதிபர் காரியாலயத்துக்கும் இந்திய வெளியுறவு செயலாளருக்கும் இடையிலே நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் இழுபறி என்றும் கேள்விப்பட்டோம். என்ன இழுபறி என்று பார்த்தால், இலங்கை அதிபர் அப்படி அறிக்கையை கூட்டாக வெளியிடுகிற போது 13வது சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று போட முயற்சிக்கிறார். இது அவருக்கே உரித்தான மிக லாகமான, இன்னும் ஒரு புறத்தை சொல்ல போனால் கொஞ்சம் கபடத்தனமான ஒரு செயல்பாடு. இதற்கு இந்திய அரசு ஒப்புதல் தருமா இல்லையா என்பதை அவர் அந்த கூட்டறிக்கை வந்தால் தான் தெரியும். சிலவேளை கூட்டறிக்கை வராமலே விட்டு விடலாம் இந்த காரணத்துக்காக. இப்படி இந்த மாயமான் தேடுகிற வித்தை மாதிரி இனி 13வது சட்ட திருத்தத்தின் முழு அமுலாக்கத்தையும் நாங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதா என்கிற நிலவரம். ஆனால் தமிழக முதல்வரை கேட்டால், இங்கு 13வது திருத்தம் அமுலாக்கம் ஒருபுறம் இருக்கட்டும், தமிழகத்தில் மத்திய அரசின் ஆளுநராக இருப்பவரின் அட்டகாசத்தை பார்த்தால் அவருக்கு எதிராக இந்திய ஜனாதிபதிக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த அட்டகாசத்தை நிறுத்துங்கள், எங்களுடைய உரிமைகளை தந்ததை பறிக்கிற இந்த தந்திரோபாயத்தை இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று தமிழகம் டெல்லியை பார்த்து கேட்கிறது. இதுதான் அங்கிருக்கிற அதிகார பகிர்வின் லட்சணம். இது நான் இன்னொரு நாட்டின் அரசியலை பேசுகிறேன் என்பது அல்ல. ஆனால் இந்த இடத்திலே தான் நாங்கள் எதை பார்த்து எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று எத்தனிக்கிற போது எமக்குள்ளே எமது நாட்டில் அதை அந்த தீர்வை பெற்று தருகிற அந்த வல்லமை இந்த அதிபருக்கு இல்லை என்றால் இன்னொரு நாட்டின் தயவிலே ஒரு கூட்டறிக்கையின் செயல்பாட்டினால் அதை நாங்கள் அடைய முடியும் என்று அபரிவிதமாக எதிர்பார்க்கலாமா என்பதுதான் நான் கேட்கிற கேள்வி.